ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வெளிச்சம். கிரகம் சரி, அப்போ கிரகத்தை பார்க்கறதுனா நம்ம வந்து ஜாதகத்துக்குள்ள போயிடும். இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போயிடோம்னா கிரகத்தை வந்து பார்த்துடலாம் சரிங்களா. அதனால் நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஜெப்கெட்டு. இதை வச்சு தான் நீங்கள் நாளைக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை தரும். இந்த ஜாதகர் வந்து மகர லக்னம் அப்படியே ஓகே. இந்த ஜாதகர் மகர லக்னத்தில் இருக்கார். சரி, இப்போ இவருக்கு என்ன கிரகம் குறிகாட்டுது? தனுச காட்டுது. இப்போ கிரகம் வந்து குருவை காட்டுது, அப்படி தானே? குருவை காட்டுது. அப்போ இவர் 2/12/1972 அப்போ இந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். கிரகம் குருவை காட்டுது. அப்போ இவருடைய டேட்டா ஆஃப் பர்த்லேருந்து, அதாவது என்ன டேட்டா ஆஃப் பர்த்லேருந்து அப்படின்னாங்க, இது அப்படியே அதை அப்படியே பார்த்துட்டீங்களா? இது அப்படியே தானே இருக்குது, அழிக்க மாட்டாங்க. இந்த கேட்க சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவருக்கு வந்து 2/12/2019 to 2/12/2020 இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த குருவனுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பார். என்னங்க குருனுடைய? அப்போ குரு இவருக்கு என்ன ஆகுது, என்ன பாவத்துக்கு ஆகுது? 3/12. அப்போ அந்த 3/12 விஷயத்தை அவர் பண்ணிட்டுப்பார். இந்த வருஷம் 3/12 திங்கிங் தான் அவருக்கு இருக்கு. அப்போ 3/12 என்ன? வெற்றி. ஏதோ ஒரு பயணத்தில் வெற்றி அடைவணுங்கிற ஒரு வெறியில் இருப்பார். 12 வந்து விரயம்னு பேர். விரயத்தில் 2 விரயம் இருக்குது, சுப விரயம் இருக்குது, அசுப விரயம் இருக்குது. இந்த அசுப விரயம் பண்ணுவாராம், சுப விரயம் பண்ணுவாராங்கிறத ஜாதகத்தில் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் அவருடைய குருனுடைய கான்செப்ட் தான் அவர் இருப்பார். இந்த வருஷம் பூரா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அவருடைய மைண்ட் செட்டு குருனுடைய 12 அந்த குரு எங்கே அமைஞ்சிருக்கோ அவர் ஜாதகத்தில், அதுக்கு தகுந்தமான சிந்திங்கோடு. அதனால் இங்கே அமைச்சிக்கணும். இப்போ குரு 12 வருது, அது மட்டும் இல்லை, அந்த குரு இவருக்கு எங்கே அமைஞ்சிருக்கோ, ஒரு நாளில் வந்து வீடு சம்மந்தமான விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பார். 5 குழந்தை சம்மந்தமான விஷயம், 6 கடன் சம்மந்தமான விஷயம், 7 மனைவி சம்மந்தமான, இது எங்கே இருக்கோ அது சம்மந்தமான விஷயத்தில் தான் அவருடைய மைண்ட் செட் இருக்குதுன்னு அர்த்தம். லக்கணம் தன்னை பற்றி தான் கௌரவம் அந்தஸ்து புகழ் இது சம்மந்தமாக இருப்பார். அந்த ஜாதகருக்கு எங்கே இருக்கோ, ஆ இளைய சகோதரரை பற்றி திங்க் பண்ணுவார், வெற்றி ஆ செய்வார். 12 அவருடைய சுகத்துக்காகவே செலவு பண்ணுவார். அவர் தன்னுடைய சுகத்துக்காக அவர் செலவு பண்ணுவார். இந்த குருனுடைய திங்கிங் அங்கே தான் வருது பாருங்க, உங்களுக்கு சாப்பிட்டு வரல. அதாவது இது எப்படி அப்படின்னு கோச்சாரம்லாம் இல்லைங்க, இது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டே இருப்பீங்க. நீங்கள் அது லா சாப்பிட்டுல அது வராது. அவருடைய பிறந்த தேதியிலேருந்து அடுத்த வருஷம் பிறந்த தேதி வரைக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் அது கணக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன குரு பயிற்சியெல்லாம் இது சம்பந்தம் ஆளாளுக்கு. இந்த வருஷத்துல இவரும் 2019 to
இவர் பிறந்ததுலேருந்து 2020 வரைக்கும் குருனுடைய கண்ட்ரோல் தான் இருக்க போகிறார், குரு சம்பந்தமான முடிவு தான் எடுக்க போகிறார். சார் அதை நீங்கள் விட்டுருங்க, ஒரு வருஷத்துக்கு அது காட்டும், இந்த வருஷம் என்ன கிரகத்தில் கிழங்குங்கிறது மட்டும்தான் காட்டும். 1972 அது சம்மந்தமே கிடையாது. இங்கே போட்டுக்கு வருங்க, 2 12 அவர் பிறந்த தேதியிலேருந்து கணக்கு வச்சுங்க. எப்பவுமே உங்கள் பிறந்த தேதி எப்போ வரும், இவருக்கு இந்த ஜாதகத்துக்கு எப்போ வரும்? ஆமாப்பா, 2 12 72 விட்டுருங்க. அப்போ அங்கே போகிறீங்க, இன்னைக்கு கணக்கு வைங்க. இன்னைக்கு இந்த குருனுடைய கண்ட்ரோல் தான் அவர் இருப்பார். இல்லை, நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த தேதி இப்போ அவர் பிறந்த தேதி, இப்போ 1972 பிறந்துக்கிறாரு. 72 நாம் போக முடியாது. இப்போ இந்த வருஷம் ஒரு வருஷம் அவருக்கு வந்து அவர் பிறந்ததுலேருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் இந்த குருனுடைய கண்ட்ரோல் தான் இருப்பார். புரிஞ்சுங்களா? அவர் பிறந்த தேதி, இப்போ கரண்ட்ல இப்போ குருனுடைய கண்ட்ரோல் இருக்கிறார். சார் இவங்களுக்கு ஒவ்வொரு வயசு சின்ன வயசில் என்ன நீங்கள் படிக்கிங்கன்னு சிந்தனை இருக்குது, கொஞ்சம் பெருசானால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு சிந்தனை மாறிட்டு இருக்கலாம். அதான் இது இப்போ இவர் இது சம்மந்தமாக தான் இந்த வருஷம் இயங்க போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் கேட்குற கேள்வி சரியா கேளுங்க. சார் இப்போ அவர் அந்த குருனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கார். இப்போ அவர் குருனுடைய பிடியில் இருக்கார். இந்த வருஷம் குரு தான் அவருக்கு கவர். அப்போ அவர் ஜாதகத்தில் குரு என்ன பாவத்தில் இருக்கோ அதுதான் அவருக்கு ஆக்டிவிட்டியில் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ ரிஷபம் இருக்கா, ரிஷப சம்பந்தமான குரு வந்து 3 12 ரிஷபம் வச்சு நம்ம பண்ணலாம். ஓ எஸ் 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 கரெக்ட். அடுத்த நான் புரிஞ்சுட்டாருமா? இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ இங்கே தான் இருக்கார் குரு, அதனால் அவருக்கு இந்த 12வது பாவம் சம்மந்தமான விஷயம் தான் அவருக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். கோச்சாரம் இல்லை சார், ஜாதகத்தில் சொல்லிட்டுக்கிறேன். 12 தான் இருக்கார். ரைட், நீங்கள் இப்போ ஜாதகத்தை எடுத்து வச்சு தானே பார்ப்பீங்க. அப்போ ஜாதகத்தில் 12 இருக்குது. அப்போ 12 3 விஷயம் தான் அவருக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டிங்களா? டக்குனு வந்து சார், 12 3 சம்பவத்தை தான் நடக்க போகுது. அது அடுத்து உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை போட்டு காட்டுறேன், அப்போ நீங்கள் ஒத்துக்குவீங்க. இப்போ ஒரு பொதுவான ஜாதகத்தை போட கடைக்கு இந்த குழப்பமாக இருக்குது. அடுத்து நம்ம போடுவோம் கண்டிஷனாக, உங்கள் 61 ஜாதகத்தை போடுவோம். உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ ஒரு குரு சம்மந்தமான சிந்தனை இருக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொரு வருஷம் அந்த கிரகம் மாறிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் வேறு கிரகம் இருக்குது, இந்த வருஷம் ஒரு கிரகம் இருக்குது, அடுத்த வருஷம் ஒரு கிரகம் வரும். அது உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது ரன்னிங் ஆகி வரும். இல்லை இப்போ இவருக்கு குரு காட்டுச்சுன்னா இன்னொருத்தர் குரு காட்டாது, அவருக்கு வேறு ஏதாவது ஒரு கிரகத்தை காட்டும். அந்த கிரக சம்மந்தமான திங்கிங் தான் அவர் மைண்டில் இருக்கும். ஓகே, புரிஞ்சுங்களா? அடுத்த சப்ஜெக்ட் சரி. அதில் இன்னொரு விஷயத்தை ரொம்ப இங்கே உன்னிப்பாக கவனிக்கணும், அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே குரு இருக்குது, இங்கே குரு இருக்குது. அப்போது குருக்கு இப்போ இந்த 2 வீடு அதிகமாக இருக்குது. இந்த வீட்டினுடைய வேலை முதல் செய்வாராம், இந்த வீட்டினுடைய முதல் வேலை செய்வாராம். சொல்ல வரைக்கும் கேளுங்க. இப்போ இந்த வீட்டினுடைய வேலை செய்வாராம், இந்த வீட்டினுடைய வேலை இருங்க, சொல்ல வரைக்கும் விடுங்க. நீங்களே யோசனை பண்ணி சொன்னால் தப்புல, ஒரு லாஜிக் வேணும்ல. ஒன்றா இதாக இருக்குது இல்லை இதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஜோசியம் கிடையாது. இதுதான் அப்படின்னா தான் ஜோசியம். அப்போது எந்த கிரகமே தன்னுடைய மூல திரிகோண வீட்டை தான் முதல் இயங்கும். அப்போ மூல திரிகோண வீடு இப்போ இதைத்தான் முதல் வளசி. இதை 6 மாதம் வளசி, இதை 6 மாதம் வளசி வேணும் முடியுதா? அப்போது இவர் விரயம் பண்ண போகிறாரு. அது சுப விரயமாக பண்ணுறதும் இவர் கையில் தான் இருக்குது. ஆமாம், சுப விரயமாக பண்ணுறாரா இல்லை தேவையில்லாத திண்ட செலவு பண்ணுறாரா என்ன பண்ணுறாரு அது காட்டியது. ஆனால் என்ன, முதல் இந்த வீடு தான் செயல்விடும், அடுத்து இந்த வீடு செய்வோம். இதனுடைய மூல திரிகோணம் கேட்டால் அது சொல்லுவேன் எப்பவுமே.
முதல்ல மூலத்திரிகோண வீடு, குருவுக்கு எந்த மூலத்திரிகோண வீடு? தனுஷம். இங்கிருந்து தான் இயங்கும். இதே வந்து சுக்கரன் இங்கே வந்துச்சு வச்சிங்களா, சுக்கரனுக்கு மூலத்திரிகோண வீடு அது. அப்போ துலாவத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். புதனுக்கு மூலத்திரிகோண வீடு அது. அப்போ கன்னியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த பாவத்துக்கு வரும். இது ரொம்ப லாஜிக்காக சொல்லலாம். நீங்கள் இதை சொல்லி பாருங்க, இது அந்த ஜாதகத்தை லிங்க் பண்ணி சொல்லும்போது மறுக்கவே மாட்டாங்க. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. அடுத்து என்ன ஜெபிக்கிட் எடுக்கிறீங்க? என்னங்க பாரிலாம் வேண்டாங்க. இதில் இருக்கிற இடம் மட்டும்தான், இருக்கிறது மூலத்திரிகோண வீடும். இந்த பார்வைக்கெல்லாம் இந்த இந்த கணக்கில் வரவே வராது. ஓகே, அடுத்து ராசி கட்டத்தை விட்டுருங்க. அடுத்தது ராசி கட்டம் மறுபடியும் கடைசியாக போய்க்கலாம், அதையும் கடைசியாக போய்க்கலாம். ஆ, தோற்றம் அது வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு எல்லாமே வரும். அந்த தோற்றத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவருக்கு என்னென்ன தோற்றத்தை சொல்லுதுங்க, என்ன சொல்லுதுங்க? ஆ, ஒன்றா உயரமாக இருப்பார், இனிலாம் குட்டையாக இருப்பார். அடுத்தது என்னங்க? உடம்பு குண்டாக இருப்பாங்க. அது நம்ம ரெண்டாம் நம்பருக்கான ரூலை சொன்னோம்ல. ஆ, ரெண்டாம் நம்பருக்கு அடுத்தது சொல்லுங்க. ஆ, இந்த லாஜிக்கை நீங்கள் கண்ண முடிச்சிடலாம். இந்த ரெண்டாம் மீனில் யார் பிறந்திருந்தாலும் கண்டிஷனாக வந்து பற்கள் வந்து சீரில்லாமல் இருக்கும். சந்து, கேப் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இன்னும் உறுதி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பற்களை குறிக்கக்கூடிய கிரகம் எதுவும் செவ்வாய். அது கூட ராகு எதுனா ரொம்பவுமே கசமசனுங்கிறது சொல்லிடலாம். ரொம்பவுமே குறப்புல்லு காரப்புல்லு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பற்கள் சரியில்லைனா சீராகவும் போர்க்கோர்த்து இருக்கு, ஆனால் பல்லில் கரை இருக்கு. எனக்கு 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 ஆ, இதை நீங்கள் அந்த வச்சு பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஆ, தொப்பை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆ, அது அப்படியே நம்ம சொல்லுவோம், தேய்பிறை வளர்வரைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். கழுத்து சதவீதப்பட்டிருக்கும், கால் வலிமையாக இருக்கும், சீக்கிரமே தொந்தி விழுந்து இவர்கள் இழைத்து காணப்பட்டால் சந்தேகமில்லாமல் உஷ்ண சார சம்பந்தமான நோய் உள்ளது என்று அறியலாம். இவர்களுக்கு சாரம் வயிறு பாகத்தில் பருக்கமின்றி கை கால் தசையினார்கள் பழமிராது, கைகள் குச்சி போல் அமைந்திருக்கும். இது லாஜிக்காக ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே மேக்சிமம் வந்து ஒரு 70% பேர்த்துக்கு மேட்ச் ஆகும். 30% பேர்த்துக்கு வந்து இந்த இரவு பகல் பிறக்கிறாங்க பாருங்க, அதில் குழப்பம் வரும்போது மாறும். இந்த நைட்டு 12 மணிக்கு மேலே பிறக்கிறாங்க வருங்க, அவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் பகலில் பிறந்தவங்களுக்கு இது கன்ஃபார்மாக சொல்லிடலாம். 12-11 மணி வரைக்கும், 11 மணிக்கு மேலே இந்த 2ஆம் கட்டி நேரத்தில் பிறக்கிறாங்க வருங்க, அவங்களுக்கு மட்டும் இது ஒரு தடவை டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். மற்றபடி யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து வேறு என்னங்க? ஆ, சக்தியன். இதுதான் மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். இவருக்கு என்ன சக்தியன்னு காட்டுது? 8 எனக்கு சக்தி அப்படிங்கிறது ஒன்று வேணும். சக்தி என்ன காட்டுதுங்க? 8
இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல். இந்த சக்தி என்ன அப்படின்னு என்ன அப்படின்னு நம்முடைய கர்மாவை டெலிட் பண்ணலாம், நம்முடைய கர்மாவை அழிக்கக்கூடிய எண், நம்முடைய தோஷத்தை விளக்கக்கூடிய எண். கர்மானா என்ன? நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை அழிக்கக்கூடிய ஒரு எண். அப்போ அழிக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூணாம் நம்பர் இந்த ஜாதகருக்கு அழிக்கக்கூடிய எண். அப்போ இந்த மூணாம் நம்பருக்கு என்ன கிரகத்தை நாம் சொல்கிறோம்? எண்கணித்தில் குரு. அப்போ இவர் குரு வழிபாடு பண்ணும் பொழுது இவருடைய கர்மா கழிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாருக்கு வேணாலும் போட்டு பாருங்கள், இந்த தெய்வத்தை நாம் கும்பிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டானாவே வளர்ந்துட்டுக்கிறான்னு அர்த்தம். இது இல்லாமல் அவங்க ஒன்று நிகழவே நிகழாது. இதுதான் கர்மாவை தொலைக்கும் மந்திரமே. நீ குருவை இந்த ஜாதகருக்கு நீங்கள் அதில் லாஜிக் சொல்லிட்டு, இது மகிழ்ச்சிக்கான பெரிய காரணம், மகிழ்ச்சிக்கான காரணம். இது எப்போ பிடிச்சானோ அப்போல்லாம் அதை பிடிக்கிறக்க, நீங்கள் வந்தோடனே சக்தி என்ன, இவனுக்கு எங்கேருந்து சக்தி வருது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். முதல்ல வந்தோடனே கான்செப்டில் சக்தி பாருங்கள். நீங்கள் உடனே கேளுங்க, எனக்கு நீங்கள் அந்த குருவனுடைய வருது, குரு வழிபாடு பண்ணுறீங்களான்னு கேளுங்க, சிவசமாதி வழிபாடு பண்ணுறீங்களான்னு கேளுங்க, இந்த மாதிரி கேளுங்க. அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம், ஆமாம் அப்படின்னாலும் அவன் ஜாதகம் 100% வேலை செய்யும். ஒரு திசை நடந்துருக்கு, ஒருத்தனுக்கு வந்து சுக்கரன் திசை நடந்திருக்கு, அது துளாராசிலேயே ரெண்டு பேர்த்துக்கு நடக்கும். ஒருத்தன் காரு மங்களாவெலாம் கட்டியிருப்பான், ஒருத்தன் அப்படியே சரசா வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. காரணம், அவன் வந்து சக்தி கண்ணை பிடிச்சிருப்பான். அந்த சக்தி என்னை பிடிச்சோன்னா அவனை தூக்கு தூக்குன்னு தூக்கி போயிட்டு, அந்த சக்தி என்ன வழிபாடு பண்ணுற காரணம் பண்ணுவான். அதுக்கு கீழே இருக்கும் பாருங்க, அந்த அந்தவுடைய அச்சாரம் இருக்கும் பாருங்க, சக்தி எனக்குடைய அச்சாரம் போட்டிருக்கும் பாருங்க. அது ஆமாம், அந்த அச்சாரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்களா, அந்த நம்பர்லாம் சொல்ல வேண்டாம். அந்த அந்த அச்சாரத்தை அவன் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து அச்சாரமாக பண்ணி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம், அல்லது என்னங்க அதில் மேலக்கு மாதிரி ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். அதாவது என்னங்க செப்பு தகவல் எழுதிதான், ஆமாம் பேப்பர்லாம் ஆண்ட வைப்ரேஷன் வேணா நீங்கள் கண்டிக்கலாம். உலோகத்துக்கு தான் வைப்ரேஷன் இருக்குது, காயத்துக்குலாம் வைப்ரேஷனே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் நம்பர் நீங்கள் அடிச்சுன்னு எப்படி போகுது? அதுதான், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் இந்த குருவுக்கான மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், தினசரி சொல்லலாம், குருவுக்கான மந்திரத்தை சொல்லலாம். இந்த எந்திரத்தை எழுதி நீங்கள் சிறுசாக எழுதி உள்ளே வந்து சுருட்டியே மோதல இது கட்டிக்கலாம். வீட்டில் உங்களுக்கு இது இருந்ததுன்னா வழிபாடும் செய்யலாம். வழிபாடு கட்டிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பாக்கெட்டில் கூட லேமினேஷன் பண்ணி தகட்டை நீங்கள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இதை எழுதும்போது இந்த சக்தி எண்ணுக்கான நாளுதல் எழுதணும், வியாழக்கிழமை ஒரு வரையில் எழுதணும். அதில் 3ஆம் தேதி வந்துட்டு இன்னும் சூப்பர், 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் வந்துட்டால் சூப்பர். வியாழக்கிழமை வந்து இந்த தேதி வந்து இன்னும் அது பயங்கரமான சக்தி ஊட்டப்பட்டது. இல்லை நீங்கள் இதை எழுதி கொண்டு போய் குருவினுடைய ஸ்தலத்தில் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அந்த சக்தி எனர்ஜியை உருவாயிடும். இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். தண்ணி குடித்தா தாகம் தீர்மானம் நம்ம பலன் தர முடியாது, ஆனால் கண்டிஷனாக நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் கண்டிஷனாக தெரியும். இது சக்தி என்னுடைய ரோல். இது மெயினாக என்னை பொறுத்த வரை வந்து இது கர்மாவை அவங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த எண்ணெய் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்த. இது இது மூலம்தான் இது இங்கே போகிற, இதையும் நீங்கள் பிடிக்கலாம். மெயின் இது இதையும் நீங்கள் பிடிக்கலாம், இதுதான் மெயின். இந்த இது மூலம்தான் இது உங்களுக்குள்ளே வருது, இந்த கர்மா வந்து இதன் மூலம்தான் நீங்கள் நீக்க முடியும்னு சொல்லுது.
உங்களுக்கு பிடிச்சிக்கிற சனீஸ்வரம் ராகுதான் பிடிக்கிறார். அந்த நபருக்கு சனீஸ்வருடைய கர்மாவும் ராகுனுடைய கர்மாவும் தான் அவரை இறுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அவங்க பாட்டம் செஞ்ச தவறும் தொழில் மூலமாக செஞ்ச துரோகம் தான் அவரை போட்டு இறுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு குருவை பிடிச்சா ரிலீஸ் உன்னுடைய கர்மா இதை நிறுத்திட்டு இருக்குது, இதன் மூலம் உனக்கு தண்டனை தந்துட்டு இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது பிராக்கெட். இது நீங்கள் பண்ணுனா தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. இது உணர்வீங்க கண்டிஷனாக. இதை ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருடங்களாக இதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறையா பேருக்கு எழுதி கொடுத்தும் இன்றைக்கு வரைக்கும் வந்து இதை பயன்படுத்தின எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தி நல்லா இருங்க, வரைகளுக்கு சொல்லுங்கள், பயன்படுத்து. அடுத்த சப்டர் போகலாம். கர்மாவனா உங்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற. எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ஒருத்தன் வர்றான், ஒரு தொழிலே அமைய மாட்டேங்குதுன்னு வர்றான், பிரச்சனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இதை போய் கும்பிட்டு வேணா உனக்கு சால்வ் ஆகும் சொல்லுங்கள், தொடர்ந்து வழிபாடு போயிட்டு வா. அவனுக்கே மனம் மாற்றம், விரதங்கள் இருக்கிறது அது அவனுடைய உடல் பொறுத்து. வர சுகருக்கிற விரதம்லாம் இருக்க முடியாதுங்க, சாப்பாட்டுக்கும் அது அவனுடைய விரதம் இருக்கிறதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவனோட உடல் தகுதி இருந்தால் விரதம் இருக்கலாம். இப்போ இவனுக்கு என்ன சொல்லலாம், உடனே இப்போ குரு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ குருக்கான தெய்வம் யார், ஆலங்குடி, தென்திட்டை, தலையெழுத்து மாற்றும் பிரம்மா, திருச்செந்தூர், இந்த இடங்களில் இந்த இடங்கள்லாம் அவனுக்கு எங்கே போனால் பாசிட்டிவாக நடக்குன்னு பார்க்க சொல்லுங்க. இப்போ ஒருத்தன் திருச்செந்தூர் போனாவே சரியாக நம்ம நினைக்க முடியாது, ஒருத்தன் ஆலங்குடி போனால் நல்லாயிருக்கு, ஒருத்தன் தென்திட்டை போனால் நல்லாயிருக்கு. அதை அவன் தான் சூஸ் பண்ணணும். ஏனுங்க எப்படி நான் முதல்ல இனிப்பை சாப்பிட்றதோ கார் ரசத்தோடு அது அவன் தான் முடிவு பண்ணணும். ஒருத்தன் ரசத்தோடு அதிகமாக வாங்கி சாப்பிடுவேன், ஒருத்தன் பருப்போடு வாங்கி சாப்பிடுவேன், ஒருத்தன் மோர்தோ அதிகமாக வாங்கி சாப்பிடலாம். நாலு இடம் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து ஸ்தலங்களில் வந்து ஆலங்குடியும் தென்திட்டையும் போக சொல்லுங்கள். எது உனக்கு போயிட்டு வந்தவரும் சேஞ்ச் ஆகாதான் அதை பிடிச்சிடுங்க. இப்போது டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, இதுதான் சரியான மருந்து சொல்லுதான், இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அப்படின்னா வாங்க வேறு மெடிசன் எழுதி தரணும்னு சொல்கிறேன். அதையே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இங்கேயே போனால் சொல்ல முடியும். டாக்டர் என்ன சொல்கிறாரு, முதல்ல ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறாரு, சரியாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வள்ளினா அந்த சீட்டை கொண்டு வாங்குவேன் என்னங்க. அப்போ என்ன பண்ணுறேன், வேறு காம்பினேஷனான ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். அப்போ அவனுக்கு சரியா, இதுதான் மனுஷன உடம்பு அப்படி தான் இருக்குது, தெய்வங்களும் அப்படி தான் இருக்குது. ஒன்று எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம உணர்வுபூர்வமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது உண்மை. இப்போ திருச்செந்தூரே போனால் அவருக்கு சரியாயிரும்னு சொல்ல முடியாது, போய் ஒரு அதெல்லாம் கொஞ்சம் இந்த கர்மாவை நீக்கிறதெல்லாம் அவங்க எவங்க முயற்சியில் தான் பண்ணிக்கணும். அப்போ அவன் போய் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்னா ஒரு ஒரு மாதம் 2 மாதத்தில் அவனுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இல்லை ஆலங்குடி போய் பார்க்கணும், இல்லை தென்திட்டை போய் பார்க்கணும். ஆனால் அந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடம் அவனுக்கு சூஸ் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து திருச்செந்தூர் போனால் வேலை செய்யாது, என்னங்க ஆலங்குடி போனால் பக்காவே வேலை செய்யும். ஆலங்குடி போயிட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும், தென்திட்டை போனாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது. அந்த மாதிரி அவனுடைய உடம்புக்கு தகுந்த இடத்துக்கு நம்ம ஜூஸ் பண்ணும்போது சொல்ல முடியாது. 3 சொல்ல வேணாங்க, இதில் எது உங்களுக்கு போனால் மாற்றம் தெரியுதுன்னு பாருன்னு சொல்லணும். அது நம்ம அப்படி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம சொல்லக்கூடாது. இந்த நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கட்டிடம் கட்டினா ஒரு 2 வருஷம் ஒரு வருஷம் ஆயிட்டு ஆகும், திடீர்னு கட்டிடத்தை கட்ட முடியாது. இதெல்லாம் ஒரு கட்டிடம் மாதிரி தான், ஒரு அதில் போய் கொண்டிங்கன்னா அப்புறம் சுகமாக இருக்கலாம். அந்த வீடு கட்ட வரைக்கும் ஒரு போராட்டமாக இருக்குது, போராட்டம் முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கு. அதனால் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதை போய் பாரு 3 சொல்லி அவனை குழப்பக்கூடாது. இங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆனீங்கன்னா ஒரு 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 டாக்டர் மாதிரி தான் நம்ம சொல்லணுமா, அதெல்லாம் இதே தான் சரியான தீர்வுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. நீ தெரிஞ்சது போ உனக்கு சரியானு சொல்லக்கூடாது. இந்த 3 இடத்துல எது உனக்கு பாசிட்டிவாக உன்னுடைய உடம்பு ஏற்றுக்குதோ அதை கண்டுபிடிக்கிறது தான் அவனுடைய கர்மா புண்ணிய பலன். ஒருத்தருக்கு போன உடனே செட் ஆயிடும், அதுக்கும் ஒரு சுவிட்சுமன் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. அதுக்கு ஒரு சுவிட்சுமன், இந்த அதிர்ஷ்டம்னு ஒரு கான்செப்ட் போட்டோம் தெரியுங்களா, அது இருக்கிறவனுக்கு எங்கே போனாலும் மேட்ச்சு செட் ஆயிடும். அவன் தான் அதிர்ஷ்டம் உள்ள கரெக்டான இடத்துல தேர்ந்தெடுத்து போயிடுவான். எஸ் 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 அந்த நபருக்கு நீங்கள் வந்து சொல்லணுங்கிறல, அவனவே நீங்கள் உங்களுக்கு எங்கே தோணுதோ போங்கன்னு சொல்லி முடிச்சுக்கலாம்.
75% அரிசி அதிர்ஷ்டம் இருந்தால் பாருங்க, அவனுக்கு நீங்கள் என்ன வழிபாடு சொன்னாலும் பழிக்கும். அங்கே ஜீரோ வந்தனா வழிபாடு ஜீரோ தான். அது ஞாபகம் அப்படி கூட அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு முடியாதுங்கிற வார்த்தை முடியாது. அவன் ரொம்ப போராடி தான் சரி பண்ண முடியும். அப்படி கூட எடுத்துக்கலாம். அது நம்ம பரிசோதனை பண்ணி தான். இந்த மூணு கோயில் தான் மேட்ச் ஆகுது தம்பி, வேற எல்லாம் மேட்ச் ஆகலைங்க. நான் பாட்டேன் போயிட்டு வந்தே ஒரு சிலர் வந்து திருச்செந்தூர் போன வரும், எனக்கு எல்லாம் வீடெல்லாம் கட்டிட்டுங்க பரவாயில்லைங்க அமைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒருத்தருக்கு வந்து ஆலங்குடி போய் நல்லா இருக்குதுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி போய் பார்த்த ஒன்றும் சரியாளிங்களா அப்படின்னா சரி வேண்டாம் பரவாயில்லைங்க. நாங்கள் முதல்ல சொல்லித்தான் விடுவது, இந்த மாத்திரையை ஒரு 30 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாத்திரை வேலை செய்யுங்க, அந்த அட்டையை கொண்டு வாங்க என்னங்க, அந்த அட்டையை கொண்டு வாங்க, வேறு மாத்திரையை நான் எழுதி தரேன், சில காம்பினேஷனை மாற்றி வேறு கம்பெனி ஃப்ராண்டை மாற்றி தர்றேன், அதை சாப்பிடுங்க சரியா அப்படி தங்கணும். எடுத்தோடனே இந்த மாத்திரையிலேயே சரியாரு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டார், சொல்லும்போதே அவர் சொல்லி விட்டுருவார் 30 நாள் இதை சாப்பிடுங்க. நம்ம தான் சொல்கிறது இல்லை, இதனால தான் ஜோசியர் தோற்று போகிறோம். திருச்செந்தூரே சரியாக இருக்கு, தீர்மானிக்கூடாது. அவனை எப்படி சாப்பிடுவானுங்கிறது அவன் உடம்பு தான் தீர்மானிக்கும், நாம் தீர்மானிக்க முடியாது. அப்போ நம்ம சொல்லணும் திருச்செந்தூர் போங்க, ஒரு ஒரு தான் ஒரு 3 மாதம் பாருங்கள், உங்களுக்கு சேஞ்ச் ஆப் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கண்டிஷனாக அவனுக்கு வந்து குருனுடைய இந்த நம்பர் ஒரு தடவை சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைஃப் பூரா பயன்படுத்திக்கலாம். அதை ஞாபகப்படுத்திக்கலாம், ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டால் லைஃப் பூரா அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 3 டெஸ்ட் பண்ணிவிட்டு லைஃப் பூரா பயன்படுத்திக்கலாம். அதனால் இதை டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியும் ஆகணும். மற்றக்கெல்லாம் நீங்கள் டெஸ்ட்டே உட்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, இது கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு நம்ம உட்படுத்தி ஆகணும். ஓகே, வேறு என்ன டவுட், அடுத்த சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஆ, இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரெண்டையும் பயன்படுத்தலாம், அதில் மேலே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ரெண்டையுமே பயன்படுத்தலாம், ரெண்டு ஒரே விஷயம்தான். ஆ, ரெண்டு கண்ணு மாதிரி. ஆ, எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அதை வந்து நீங்கள் அப்புறம் இதை வந்து என்னென்னாங்க, இது என்ன திசை புத்தி நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணும். என்ன ஆகாத திசை அஷ்டமச்சனி இந்த மாதிரி ஒரு அஷ்டமச்சனி நடக்குது, அல்லது ஏழரை சனியினுடைய போகுது, இல்லை பாதச்சனி, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் எப்போ நடந்தாலும் இதை பிடிச்சிக்கலாம். இதை பிடிக்கும் போது கண்டிஷனாக அவங்களுக்கு தீர்வு கிடைச்சே தீரும், அவங்க அதில் மீண்டும் வருவாங்க. இப்போ ஏழரை சனி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன திசை ஊற்றி பொறுத்துருக்கோம், வீட்டிலேருந்து ராகு நடக்குது, ரொம்ப மிகப்பெரிய கொடுமையை தந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த வழிபாடு பிடிச்சாலும் அந்த ராகுனுடைய செயல்பாடு கர்மா கழிஞ்சு அப்படியே அவருக்கு நல்ல நிலைக்கு வரும். அந்த ராகு இப்போ ராகு 8ஆம் பாவம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 8ஆம் பாவத்தில் நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்துங்க எதிர்பாரா வச்சு அருமையாக சொன்னாங்க. நெகட்டிவான விஷயம் அடுத்தது ஜெயில் வந்து 6ஆம் அசிங்க அவமானம், மெயின் வந்து 8ஆம் பாவம் அசிங்க அவமானம். அதில் ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது மன்னிக்கல், மைனஸாக இருக்கிறது இது வழிபாடு பண்ணும்போது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் எடுத்து கொடுத்துரு. எஸ், மைனஸ் ப்ளஸ் அது மாதிரி. ஓகே, புரிஞ்சுங்களா. இப்போ எல்லா பாவத்துலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, எல்லா பாவத்துலேயுமே. ஆமாம், அப்போ நீங்கள் வந்து அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் இல்லை, இதை பிடிச்சா போது நீங்கள் சொல்லி பாருங்கள். அதான முதல்ல உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, அப்புறம் நீங்கள் அடுத்தது சொல்லக்கூட போய்க்கலாம். இது மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவான குறை கூட நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது முழு விதமான ஒரு நம்பிக்கையில் தான் இந்த கணிதத்தை
நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். சத்தியங்களை மட்டும் வச்சாலும் திட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட இது அதை பிடிச்சாவே எல்லாமே வந்துடும். அது எல்லாமே இது ஒரு மோசமான ஒரு திசா ஊற்றி நடக்குது உனக்கு பாவம். இதை சொல்லுங்கள், செலவில்லாத உனக்கு கற்றுக் கொடுங்க. கல்யாணம் ஆகிறவங்களுக்கு வந்து கர்மாவை கழிக்க ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ கல்யாணம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கர்மா சார்ந்ததான். கணிசனம் வழிபாடு பண்ண சொல்லுங்கள், ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆ, பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மாவுக்கான வழி தெய்வத்தையும் இவருக்கான தெய்வத்தையும் போய் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். கர்மா டெலிட் ஆகிட்டு வருது. கர்மா தானே தொந்தரவு பண்ணுது. நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான் நம்மளை போட்டு போடுது. அப்போ நம்ம போய் சரணாகதி அடையும் போது அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கி. இப்போ இந்த குரு வருது, தினசரி மஞ்சள் வச்சு சொல்லுங்கள், நெத்தியில் சின்ன சின்ன பரிகாரத்தை சொல்லுங்கள். ஒரு லேடிக்கு வருதா மஞ்சள் தேய்ச்சி குடிக்குமான்னு சொல்லுங்கள். குருவை ஆக்டிவேட் பண்ணுங்கள். நெய் அவங்க முடிஞ்சதாக குரு வந்து நெய்யினுடைய காரணம், நெய் ஊற்றி சாப்பிட சொல்லுங்கள். நீங்கள் கண்டிஷனாக சாப்பிடும்போது ஒரு துணினா நெய் ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச நெய்யை உடம்பாக தேய்ச்சி குடிக்க சொல்லுங்கள். குருனுடைய கார சுண்டல் வாரத்தில் நாள் மூணு நாள் சாப்பிட சொல்லுங்கள். நெய் தீபம் அதை சொல்லுங்கள், வீட்லேயே நெய் தீபம் அதை சொல்லுங்கள். அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுற வேலையை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதனால் கனக புஷ்பராங்கலை போட சொல்லுங்கள். தாராளமாக போடு. இது எப்போவுமே லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணுறது அது சக்தி. அந்த அங்கேருந்து அவனுக்கு சக்தி கிடைக்குதுன்னு அர்த்தம். பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஜாதகருடைய பிரபஞ்சம். வேலை செய்யுங்களா? ஓகே. ஜாதகருடைய பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அந்த கான்செப்டுக்குள்ளே போங்க. ஒரே நிமிஷம், அதே 2/12/1970. பிறந்த ஊர் ஈரோடு. சரி, இப்போ அவருடைய இன்றைய தேதிக்கு போங்க. ஆ, 48 போங்க. சரி, இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம போடுறோம் சரிங்களா. இப்போ இவருடைய லக்னம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அதே மகர் லக்னம் தான். இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய திசா உத்தி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரில் செவ்வாய் உத்தி நடக்குது. ஓகே, சனி திசையில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் உத்தி நடக்குது. வேணால் லேப்டாப்பில் போட்டுக்கலாம், உங்கள்கிட்ட வேறு சாஃப்ட்வேர் இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்போ இவருக்கு இப்போ என்ன காட்டுது ரெட்டில், என்ன தேதி இருந்து ரெட்டில் காட்டுது? 2/12. நல்லா பாருங்க, 2/4/2019 to 2/4/2020 வரைக்கும் இவருக்கு வந்து என்ன நடக்குது? கோச்சாக இருந்தால் ஆக்டிவிட்டியில் இருக்குது. புரிஞ்சுங்களா? கோச்சாக இருந்தால் ஆக்டிவிட்டியில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரெட்டில் எப்பப்போ வருதோ அப்போ கோச்சாக இருந்தால் ஆக்டிவிட்டியில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். நம்ம இப்போ அப்படியே சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு காட்டிச்சு பாருங்கள், ரெட்டில் எப்பப்போ இருக்கோ அப்போ கோச்சாரம் தான் வேலை செய்யுது. திசா புத்தியை பற்றி நாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? திசா புத்தியை
பேசணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ இவர் கோச்சாரம் வேலை செய்யணும், அப்போ கோச்சாரத்தில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம கோச்சாரத்தில் மற்ற கிட்டத்தட்ட 9 கிரகங்களும் ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம 9 கிரகத்தையும் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஆய்வினுடைய முடிவுப்படி ரெண்டு கிரகத்தை மட்டும் எடுப்போம், ரெண்டு கிரகத்தை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னு வந்ததுன்னா, இன்னொன்று ராசி கட்டம் போங்க, ராசி கட்டத்தை கிளிக் பண்ணுங்க. ராசி கட்டத்தில் இன்னைக்கு தேதி கொண்டு வந்து நிறுத்துங்க. என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க? அப்போ இங்கே காட்டுது ராசி கட்டம் என்ன காட்டுது, இங்கே வந்து காட்டுது சரிங்களா, இந்த ரெண்டு பகுதி ரெட்டை காட்டுது. ஓகே, அதில் இருக்கும். அப்போ இந்த ரெண்டில் இதில் 100% அதில் 50% காட்டுது சரிங்களா. இப்போ இந்த லக்னத்துக்கு இது எத்தனாம் பாவம், ரெண்டையும் சேர்த்துங்க 6-12 என்ன சொல்லுவோம், 6-12 இந்த 6-12 இப்போ அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். 6-12 தான் இப்போ அவருக்கு ஆக்டிவிட்டியில் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா. அப்போ 6-ஆம் இடம் என்னத்தை சொல்லுவோம், நீங்கள் கவனிங்க அப்புறம் எழுதிக்கலாம், உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் எழுதுறேன்னு. இப்போ இவருக்கு வந்து என்னுடைய அங்கே இப்போ பிரபஞ்சத்தில் வந்து இது வரைக்கும் அவருக்கு கருப்பு நாட்கள்னு பேர். இது வரைக்கும் அவருக்கு வந்து டைம் சரியில்லை, கோச்சாரம் தான் செயல்படுகிறது. அவருடைய தசாபுத்தி சனி திசை செபாபுத்திங்கிறது இங்கே நம்ம மறந்துடணும். இதை பற்றி நம்ம பலனே பேசக்கூடாது, இதை பற்றி பலனே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவருக்கு வந்து 6-ஆம் பாவத்தையும் 12-ஆம் பாவத்தையும் பற்றி பேசணும். அப்போ 6-ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே முதல்ல குறிகாட்டுறது கடன், நோய், எதிரி, கடன், நோய், வழக்கு, வீண் பழி, ஊழியம், அதாவது வேலை. 6-ஆம் பாவங்கிறது வேலை. சரிங்களா. 12-ஆம் பாவங்கிறது என்ன, விரயம், சுப விரயம், அசுப விரயம் எடுத்துக்கலாம், சுப விரயம் எடுத்துக்கலாம், ரெண்டையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 12-ஆம் பாவங்கிறது நிம்மதி, 12-ஆம் பாவங்கிறது அயன சயன போகமும் எடுத்துக்கலாம், நிம்மதியும் எடுத்துக்கலாம், 12-ஆம் பாவம் வைத்தியமும் எடுத்துக்கலாம். அப்போ இது சம்பந்தமாக இவர் ஒரு தொந்தரவுக்கு ஆளாகிறாங்கிறத அர்த்தம். என்னங்க, கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம், அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி வீண் விரயத்தை அவர் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் இதிலிருந்து இந்த காலகட்டத்தில் அவருக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா, புரிஞ்சதோ புரியலையா? ஆமாம், இந்த அதிகமாக நம்ம சொல்லணும், இவருக்கு விரயம் தான் நடக்குது. எதுங்க இது மூல திரிகோணங்கிறனால அதிகமாக வேலை செய்யும், மூல திரிகோணம் அந்த வீடு வராது, அதனால் அது கம்மியாக வேலை செய்யும், இதான் விஷயமே. அதனால தான் இதுக்கு 100%. புரிஞ்சுங்களா. அப்போ இவருக்கு இந்த கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண் பழி, வீண் விரயம் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். சரி, இதில் கடனா இல்லை வீண் விரயமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல், மறுபடியும் ஒரு ரூல். அந்த கிரகம்னு என்ன காட்டுச்சு, தனுசு தான் காட்டுச்சு. அப்போ இவருக்கு கடன், நோய், வழக்கெல்லாம் வராது, விரயத்தை தான் பண்ண போகிறாரு. ஏதோ ஒரு செலவை சுப குருங்கிறனால சுப விரயம் பண்ண போகிறாரு. இதே இங்கே புதனை காட்டியிருந்தேன்னா, புதனை காட்டியிருந்தேன்னா அவர் கடன், நோய், வழக்கு, எதிரிலும் மாட்டிக்குவார்னு அர்த்தம். புரியுதா, இதுதான் நல்ல கான்செப்டாக புரிஞ்சுக்கணும்.
அப்போ இவர் விரயம் பண்ண போகிறார், அது சுப விரயமாக பண்ண போகிறார். அதே மாதிரி அதன் மூலம் வெற்றியும் அடைய போகிறார். ஒரு குரு தான் அப்போ லிங்கில் இருக்குது. அப்போ அந்த குருனுடைய பாவம் மறையிறதுனால அவர் சுப விரய சுப செலவுகள் இந்த காலத்தில் பண்ணுவார்னு சொல்லலாம். நெகட்டிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை கடன் வாங்கி கூட செய்வார். அந்த விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்கி கூட செய்வார், கடன் வாங்கி அவர் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இது அப்புறம் அதுக்கு அடுத்த முடிவு வரும்போது சனிதிசையில் இப்போ இந்த இந்த தேதிக்கு மேலே வந்து கோச்சார் ரிலீஸ் ஆயிடும். தசாபுத்தி வேலை செய்கிறக்கார முடியாது. அப்போ தசாபுத்திக்கான பலனை சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த பிளாக் வரும்போது நெகட்டிவ் மட்டும்தான் சொல்ல வேண்டியது வரும். டைம் சரியில்லை, கவனமாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்லணும். வீண் விரயம் வந்துடும், வீண் செலவு வந்துடும், வைத்திய செலவு வந்துடும். இந்த இந்த ரெண்டு பாவத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இது ரெண்டு சங்கிலி தான், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். நம்ம பார்க்கும்போது வேறு வேறையாக தேர்னாலும் ஆர்வம் பண்ணணும். ஒரே விஷயத்தான் சொல்லு, கடன் நோய் வழக்கு வீண் பழி வீண் விரயம், இது வந்தால் இங்கே விரயம் வந்துடும். விரயமாகுதுன்னா இதில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் விரயம் வரும். அப்போ இந்த ரெண்டு பாவமும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அப்போ இவருக்கு என்ன பண்ணுனா சரியாகுது, பரிகாரம் அதாவது வழிபாடு, குரு வழிபாடு பண்ணார் சூப்பராக இருப்பார். இதில் இந்த குரு வழிபாடு இவர் செய்யும் போது சுப விரயமாக மாறிடும். இந்த காலகட்டத்தில் விரயம் ஆகியே தான் தீரும், அதை யாருனாலே தடுக்க முடியாது. ஆனால் அது நல்ல விரயமாக மாறும், புரிஞ்சுங்களா? நல்ல நல்ல ஒரு சுப விரயமாக மாறிடும். இந்த அதுதான் அந்த மூணாம் நம்பர் நம்ம சொன்ன மூணு குருனுடைய அது பார்த்திங்கன்னா அங்கே இங்கே ஒன்றா வந்து நிற்கிது பார்த்திங்களா. இப்போ இது எங்கே இருந்து நமக்கு இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, வேறு யாருமே இல்லை. இந்த ரெட்டை காட்டுற காரணம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ராகுகேது தான். இந்த ரெட்டை காட்டுற காரணம் அது ராகுகேது தான். இப்போ இப்போ கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ ராகு எப்போ நம்மளை பிடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த இந்த காலத்தில் தான் ராகு பிடிப்பார். மற்ற காலத்தில் ராகு ஒன்றுமே பண்ணாது. மற்ற காலத்தில் சூரிய மேலே ராகு போகும், சந்திரன் மேலே ராகு போகும், அப்போல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி பிளாக் ஆன காலத்தில் நம்ம சாஃப்ட்வேரில் ரெட்டில் காட்டுச்சு பார்த்தீங்களா தேதி, அந்த காட்டுதில் சொல்லுங்கள் காட்டுது. அந்த காலத்தில் ராகு அது என்ன கிரகத்தை தொடுதோ அது தொந்தரவாக மாறுதுன்னு அர்த்தம். இப்போ இவருக்கு வந்து சுருக்கமாக இன்னொரு ஜாதகத்தை போடும்போது நமக்கு அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு வந்துடும், அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிடும். வேறு யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை கொடுங்க, கொடுங்க ஃபுல்லாக வேணுங்க, சாதத்தை கொடுங்க, கொடுங்க. சரி, இவருடைய ஜாதக அமைப்படி என்ன நடக்குது இப்போ இருக்கு? இப்போ இவருடைய லக்னம் வந்து துலா லக்னம், சரிங்களா? இவர் லக்னத்திலேயே செவ்வாய் குரு மூணில் கேது, கேது ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சனி சந்திரன் இவருடைய டேட் ஆஃப் பர்த் 8 1982 10 18 அதான் 8வது மாதங்க. 8 8 இல்லை, அதை நிறுத்தி வச்சுருக்குது, போடாமல் இருக்குது. தேதி போட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாம் ஜோசியும் சொல்லிடலாம். தேதி வந்து போடாமல் நிறுத்தி வச்சு, நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் தேதியை மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? சித்திரை நட்சத்திரம் 2வது பாதம்,
சித்தநட்சத்திரம் ரெண்டாம் பாதம். சரி, இப்போ இவருடைய இவருக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குது சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு என்ன தசா புத்தி போதுப்போம்? குருல ராகு புத்தி போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பற்றி பேசணுமா தசா புத்தி பற்றி பேசணுமா சொல்லுங்க. இப்போ இவருக்கு எது ஆக்டிவிட்டியில் இருக்குது? கோச்சாரம் ஆக்டிவிட்டியில் இருக்குதான், தசா புத்தி ஆக்டிவிட்டியில் இருக்குதான் சொல்லுங்க. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. எந்த ரூபத்தில் சொல்கிறீங்க? சும்மா தசா புத்தின்னு சொன்னால் பலன் சொல்லணும். சும்மா தசா புத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்க முடியாது. தசா புத்தினா அதுக்கான பலனை சொல்லணும், அவரை மறுக்கணும் இல்லை ஆமான்னு சொல்லணும். இல்லை கோச்சாரமோ கோச்சாரத்துக்கான விஷயத்தை பற்றி பேசணும். சும்மா தசா புத்தின்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். இது கோச்சாரமோ தசா புத்தியாங்கிற ஒரு கேள்வி வந்தாச்சு, அதனால தான் தேதி நிறுத்தி வச்சு தேதி போட்டீங்கன்னா சாப்பிட்டு உள்ள பார்த்தாச்சு. சரி, எப்போ இருந்தது கோச்சாரம் வேலை செய்யுது? என்ன தேதியிலேருந்து எது வரைக்கும் கோச்சாரம் வேலை செய்யும்? எப்போ அந்த கோச்சாரம் முடியும், நிறைவு பெறும்? சரி, நீங்கள் கோச்சாரம் வேலை செய்யுன்னு சொல்லிட்டீங்க, அந்த கோச்சாரம் எவ்வளோ நாள் வேலை செய்யும், எப்போ நிறைவு பெறும்? என்ன பொசிஷன் கேட்குறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன டிகிரி கேது வந்து 17-10. இப்போ என்ன டிகிரியில் போயிட்டு இருக்கு சரிங்களா சொல்லுங்க. 13 டிசல் போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் நீங்கள் ஒரு விடை சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும். விடை சொல்ல முடியும். இப்போ இவருக்கு கோச்சாரமா தசா புத்தியா அப்படிங்கிறத நீங்கள் யாருமே சொல்ல முடியல. இப்போ இதை பற்றி புலன் சொல்கிறதான், இந்த ராகுகேது பற்றி புலன் சொல்கிறதான். நம்முடைய கணக்கில் வந்து ராகுகேது தான் நம்ம கோச்சாரத்தில் நெகட்டிவ் தருதுன்னு சொல்லிவிட்டோம். இப்போ ராகு இங்கே ராகுகேது இந்த ரெண்டு பகுதியில் நிற்குது. இப்போ இந்த ரெண்டு பகுதியின் மூலம் தான் நமக்கு தொந்தரவு வருதுங்கிறது உண்மை. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இங்கே 7.5 சனியும் 8.5 சனியும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வேலை செய்ய போகிறாங்கிறது கன்ஃபார்ம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்போ இவர் என்ன கிரகத்தில் ஆக்டிவிட்டில் இருக்கிறார் இந்த வருஷம்? என்ன கிரகத்தில் இருக்கிறார்? திசை குரு திசை ராகு புத்தி நடக்குது, அது ரைட்டு ஓகே. இப்போ இவருடைய கிரகம் என்ன கிரகத்தில் இந்த வருஷம் இருக்கார்? என்ன கிரகத்தில் இருக்கிறார்? என்ன எப்படிங்க? இப்போ நம்ம அப்படியே சொன்னோம்ங்களா கிரகம் அப்படின்னு சொன்னோம்ங்களா, இப்போ ராகுல தான் இருக்காருங்களா? அப்படியே நம்ம சொன்னோம் இந்த அதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் குருங்கிற கிரகம் தான் இந்த வருஷம் அவருக்கு ஆக்டிவிட்டியில் இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ இவருக்கு என்ன ஆக்டிவிட்டியில் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள். என்ன கிரகம் இவருக்கு ஆக்டிவிட்டியில் இருக்குது? எதுங்க? அதுக்கான மூல காரணத்தை சொல்லணும். சும்மா நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த சரி, அத்தனை எதுக்கு போட்டு பார்த்துருவோம். சிம்பிள், எதுக்கு போ முதல்ல கோச்சாரமா தசா புத்தியாங்கிறது முதல் முடிவு வேணும்ல, அப்புறம் என்ன கிரகத்துக்கு போகலாம். சரி, இப்போ தேதி போடுங்க. இவரோட தேதி என்ன? 23 போடுங்க. அடியும் தெரிஞ்சு வருது. 23 போனீங்கன்னா உங்களுக்கு மேட்டர் தெரியுது. இவர் கோச்சாரத்தில் இருக்கிறாரோ தசா புத்தியில் இருக்கிறாரோ தெரிஞ்சுட்டு போகலாம். போடுங்க டக்குனு. ஒரு என்ன ஊருங்க? புளியங்குடி போட்டுங்க. டிஸ்ட்ரிக்ட் போட்டுங்க. சரி, கிரகம்
இருக்கிறார், சுக்கரன் இருக்கிறார். ஓகே, லக்கி டைம் பார்த்தீங்களா, கோச்சாரமானு பார்த்தீங்களா, இப்போ என்ன என்ன போயிட்டு இருக்குது. ஆ, இப்போ இவருக்கு வந்து யார் சொன்னது, ஐயா இப்போ இவருக்கு வந்து கோச்சாரம் தான் வேலை செய்யுது. சரியா, 23/12/2019 to 23/4/2020 வரைக்கும் கோச்சாரம் தான், கோச்சாரம் வேலை செய்கிறது. சரிங்களா, அப்போ இவருடைய என்ன டேட்லேருந்து வேலை செய்யுது, 23/12/2019 to 23/4/2020 வரைக்கும் இவருக்கு கோச்சாரம் தான் வேலை செய்கிறது. இப்போ இவர் கோச்சாரத்தில் தான் இருக்கார், கோச்சாரத்தில் தான் இருக்கார். அப்போ இது என்ன பாவம், 3/9 தானே, 3, அப்போ 3/9 இது என்ன பாவம், 8 பாவங்களா, லக்னம் 8 குறிகாட்டு தான் சுக்கரன். சரி, சுக்கரனை விட்டு தள்ளுங்க. இப்போ 3/9 மழை, இப்போ கோச்சாரம் வேலை செய்யும்போது கோச்சாரத்தை மட்டும் மேலே பேசுவோம். அப்போ 3/9 சம்மந்தமான பிரச்சனையும் இவர் சந்திக்கணுங்கிறத விதி, 3/9 தான் இவர் சந்திக்கணுங்கிற விதி. 3ல என்னென்ன இருக்குது, 3ஆம் பாவம் என்னத்தை சுட்டி காட்டுது சொல்லுங்க, தகவல் தொடர்பு. அடுத்தது வெற்றி ஸ்தானம், சுருக்கமாக சொல்லப்போ அவ்வளோ தூரம் நம்ம போக மாட்டாங்க, ரெண்டே ரெண்டு விஷயத்தில் நம்ம ஈஸியாக முடிக்குவோம். இப்போ இவர் வந்து என்ன சாபிஸ் கரு கருது, வெற்றியும் பாக்கியத்தையும் இழக்கும் நிலை. வெற்றியும் பாக்கியத்தையும் இழக்கும் நிலை. என்ன வெற்றி பாக்கியத்தை இழந்தீங்க, இந்த 23/4 இவர் வெற்றியும் பாக்கியத்தையும் இழக்கும்னு சொல்லுது. அப்போ இவருக்கு 9ஆம் இடம் 3ஆம் இடம் இதில் எது அதிகமான டிகிரியில் இருக்குது, பர்சன்டேஜ் வந்து இது தனுஷு தானே அதிகமாக இருக்குது, மூலத்திரிகோணம் வீடு. ஆமாம், ரெண்டு சரி வந்துருக்கு, பர்சன்டேஜ் கொடுக்கல அப்படின்னா ரெண்டையும் நாம் எடுத்துக்கணும். அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் இடம் தொடர்புனாலேயோ பயணத்தினாலேயோ, சிறு பயணம் பயணத்தினாலேயோ அல்லது சகோதரர்களாலேயோ அல்லது 9ஆம் பாகம் அப்பாவுக்கும் முதல்ல 9ஆம் பாகம் அப்பாவை குறிக்காது, அப்பாவுக்கும் இது சம்மந்தமான ஒரு தொந்தரவை இவருக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு பண்ணிச்சிங்களா, ஏதாவது இப்போ வைத்திய செலவு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்களா, ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த காலத்துக்கு முறை செலவு பண்ணிங்களா, கரெக்டாக சொல்லுங்கள். அப்போ அப்பாவுக்கு தொந்தரவு கொடுத்தீங்களா, அதான் 9ஆம் பாகத்து வேலை செஞ்சுச்சா. சரி, இதை நாம் இன்னும் சூட்சமாக கண்டுபிடிக்கிற வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு வந்து இப்போ இந்த கிரகம் தான் சுக்கரனுடைய திங்கிங்கில் இருக்குது. சரிங்களா, இவருக்கு வந்து நடக்கக்கூடியது வந்து 9ஆம் பாவமும் ப்ளஸ் வெற்றியும் பாக்கியத்தையும் இழக்கணுங்கிற ஒரு ரூல். அப்போ இவர் ஏதோ இந்த காலத்தில் ஏதோ ஒன்று இழந்தே ஆகணுங்கிறத விதி, வெற்றியும் எதை இது வரைக்கும் வெற்றியாக கருதினாரோ அதை இழந்து போகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு பாக்கியத்தை இழக்கணுங்கிற மாதிரி காட்டுது. அப்போ பாக்கியம் அப்படின்னா நம்ம கூட பிறந்தீங்க சொந்த பந்தம் இதெல்லாம் பாக்கியம். அதே மாதிரி வெற்றிங்கிறது நம்ம வச்சுக்கிற வண்டி வாகனம் இது சம்மந்தமாக எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு பண்ண போது இன்னும் டைம் இருக்குது, 23/4 வரைக்கும் டைம் இருக்குது. சரி, இதை விட்டு தள்ளலாம். சரி, இது இன்னும் டைம் இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு முன்னாடி போயிருக்கும்ல அதை நாம் போடலாம்ல. சரி, இது இன்னும் டைம் இன்னும் 1 மாதம் தானே போயிருக்குது, இப்போ இன்னும் நான் இன்னும் 3 மாதம் வச்சுக்கிறாரில்ல அவர். இதுக்கு முன்னாடி எப்போ டைம் வீக் ஆச்சு, 28, அதுக்கு முன்னாடி கோச்சால் வளர்ந்துருக்கு பாருங்க, எப்போ வளர்ந்துருக்குது, 23/4/2019 to 23/9/2018 ஞாபகம் இருக்கா, தெரியலீங்களா, பிரபஞ்சத்தை கிளிக் பண்ணுங்க,
சார் இது விட்டு விட்டு வரும் சார், எப்பவுமே கோச்சாரம் ஒரே மாதிரி வேலை செய்யாது. திடீர்னு அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, மறுபடியும் முடிப்பாங்க. இவங்க அந்த மாதிரி தான் வேலை செய்வாங்க. 23/4/2019 டூ சரிங்களா தெரியுங்களா சார், 23/8/2019 ஓகே சரிங்களா காட்டுதே இல்லையா. அப்போ 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 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன, அப்போ என்ன கிரகம் போயிட்டு இருந்து பாருங்க அங்கே. அப்போ ராசி கட்டத்தில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தது, தனுசு அப்பவும் தனுசு மேலே தான் போயிட்டு இருந்தோம், அப்பவும் தனுசு மேலே தான் போயிருக்கு. அப்போ அந்த காலத்துலேயும் இவருக்கு வந்து எனக்கு ஆ அதுதான் கன்னி சம்மந்தமான பிரச்சனை. அப்போ இங்கே வந்து கன்னி வந்துடும் சரிங்களா. அப்போ கன்னி காட்டிட்டு இருக்குது. அப்போ இவருக்கு வெற்றியும் பாக்கியத்தையும் அப்பவும் இழக்கும்னு சொல்லுது. வெற்றியும் பாக்கியத்தையும் அப்போ இழக்குது. எப்படி இழக்குதுன்னா இந்த 12 மூலமாக இழக்குது. என்னங்க புரிஞ்சுதா புரியலீங்களா? 23/8/2018 முதல்ல ஒரு 4 வந்துருக்குதுங்க, கடைசியில் ஒரு 4 வந்திருக்குது, சென்றில் தான் ஒரு 4 இல்லாமல் வந்திருக்குது. புரியுதா? அப்பதான் அவருக்கு வேலை போயிருக்கு. அப்போ 10 மழை செய்யும்போது வேலை போயிடுச்சு கரெக்டுங்களா. எப்போ வேலை போச்சு? 25/8/2018. அப்போ அது ஓடுதுங்களா? ஆமாம் கரெக்டாக 23/8/2 ரெண்டே நாளில் கோச்சார வேலை செஞ்சு வேலையை பிடுங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸில் தான் போயிட்டுருக்குது. எப்போ அவன் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை தர மாதிரி காட்டுது. ஏன் அப்படின்னா இவருடைய லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது வந்து என்ன போயிட்டு இருக்குது, சுக்கரன் போயிட்டுருக்கிறான். இப்போ சுக்கரனுடைய கண்ட்ரோல் இருக்கிறார், லக்னாதிபதியினுடைய கண்ட்ரோல். அப்போ இவருக்கு மன சம்மந்தமாக உடல் சம்மந்தமான தொந்தரவும் வரலாம், இல்லை அப்பாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கலாம். மெயினாக அப்பாவுக்கு தான் நீங்கள் ரொம்ப இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குங்களா? உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ரொம்ப நீங்கள் அவரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எப்போ வரைக்கும்? 23/4 வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உடம்பு சரியில்லாம் ஒன்றா ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும். நீங்கள் இப்போ கோச்சாக இருந்தால் வேலை செய்யுது. அதே மாதிரி நீங்கள் பயணம் போகிறதுலையும் ரொம்ப கவனமாக போகணும். செல்ஃபோன்னால் ஏதாவது தொந்தரவு வர மாதிரி காட்டுது. 3 கம்யூனிகேஷன் சம்மந்தமான தொந்தரவு வரக்கூடிய வேலை. செல்ஃபோன் தொலைஞ்சி போகலாம், செல்ஃபோன் மிஸ் ஆகலாம், இந்த மாதிரி கூட நடக்கலாம். செல்ஃபோன் சம்மந்தமான தொந்தரவு, பயணத்தினால சிறிய பயணத்தினால தொந்தரவு, அதே மாதிரி அண்டை வீடு 3 பக்கத்தால் வீட்டுக்காரனால தொந்தரவுல, அதெல்லாம் இப்போ தெரியாது. ஆனால் இந்த பாவ சம்மந்தமான பிரச்சனை இது முடிய இருக்குள்ள கண்டிஷனாக காட்டும். அப்போ அன்னைக்கு அந்த போன டைமில் 10 மழை செஞ்சுது. பல டைமில் நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் 10 மழை செஞ்சுருக்கு. அப்போ தான் அவருக்கு வேலை போயிருக்கு. அப்போ சுக பாதிப்பு கூட வந்துருக்கலாம். அப்போ ஏதாவது சுக பாதிப்பு வந்தீங்களா? 4 கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கு. உடல் ரீதியான தொந்தரவு வீடு வந்துச்சுங்களா? கான்செப்ட் வந்துச்சுங்களா? இதில் ஏதோ ஒன்று அது உழுக்காமல் போகாது. ஏதோ ஒன்று அது ஒரு தொந்தரவை பண்ணு. நீங்கள் உங்களுக்கு மறதிங்கிறனால நாம் சொல்ல முடியாமல் போயிருக்கு. அந்த கான்செப்ட் முடியும் போது இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாருன்னா உங்கள் அப்பாவை ரொம்ப கவனமாக பார்த்துங்க, சிறிய பயணத்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். தொடர்பு நாள் ஏதாவது தொந்தரவு வரப்போகுது. 9 சம்மந்தமான வார்த்தைகளும் 3 சம்மந்தமான வார்த்தையும் பேசினா போதும். இதுதான் உங்களுக்கு இத்தனாந்தேதி வரைக்கும் பலன்.
அதுக்கு மேலே பலன் சொல்லணும்னா இந்த குரு ராகம் வச்சு பலன் சொல்லலாம். இப்போ கோச்சாரம் தன் கண்ட்ரோலில் ஃபுல்லாக எடுத்துருச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே மாறி மாறி தான் வரும், தொடர்ந்து வராது. இதை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எடுத்துக்கு மறுபடி விடு, மறுபடி வரும் கொடுக்கு. இதுதான் அந்த கணிதத்தில் மிகப்பெரிய அகில காண விஷயம். அங்கே தான் ரெட்டில் முடிச்சிருதுங்களா? அங்கே ரெட்டில் உங்களை கொல்லினாவே கோச்சாரம் முடிச்சுன்னு அர்த்தம். அப்புறம் தசாபதி பற்றி பேசணும். ஆனால் கோச்சாரம் தான் தும்பம் கொடுக்கும், தசாபதி அப்பவும் ஒன்றும் பண்ணாது. ஒன்றா கொடுக்கல கம்மு விட்டுரும், அவ்வளோதான். கோச்சாரம் தான் ரொம்ப துண்ணியமாக கவனிக்கணும். கோச்சாரம் ராகியது கோச்சாரம் நல்லது எப்பவுமே பண்ணாது. திசாபுத்தியில் தான் நன்மை. கோச்சாரம் வேலை செய்யும் போதெல்லாம் நமக்கு தொந்தரவு தொந்தரவு, நீங்கள் ஒன்றுமே வேணாம் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னாவே போதும். 3 மாதத்துக்கு டைம் உங்களுக்கு இதை பற்றி இந்த பாவத்தை பற்றி விளக்க தெரியலனா 3 மாதத்துக்கு டைம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்கிற ஒரே வார்த்தையை நீங்கள் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு தில்லு இருந்ததுன்னா அந்த பாவங்களை பற்றி எப்படி சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லலாம். இதே வந்து தொடர்பு அப்படின்னு சொல்கிறான், தொடர்பு எத்தனையோ தொடர்பு இருக்குது. அது அதான் பர்சனலாக பேசக்கூடாது, ஆஃபீஸ் ரூமாக தான் நம்ம பேசலாம். எனக்கு ஆஃபீஸ் ரூம் வந்துன்னா உட்கார வச்சு ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி நம்ம நாகரிகம் மட்டும் பேசக்கூடாது. அப்போ தொடர்பு அப்படின்னாவே ஞாபகம் வச்சுங்க, அந்த காலத்துல ஏதோ தொடர்பு சொல்கிறாங்க. அப்போ அது சம்மந்தமாக இருந்ததுனால நமக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம், இல்லைன்னா வேறு சம்மந்தமாக வரும். புரிஞ்சுங்களா? சரி, வேறு இன்னொரு ஜாதகம் போகலாம். சரி, இவருது அடுத்தது என்ன பார்க்கலாம், இவருக்கு என்ன பிடியில் இருக்கார் அப்படிங்கிற பார்க்கலாமா? என்ன சக்தி எண்ணில் இருக்கார், 3வது நம்பரில் இருக்கிறார், அப்படிதானே? இவர் குரு வழிபாடு ரொம்ப நல்லா செய்யும். போவீங்களா திருச்செந்தூர் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வந்தால் நல்லா இருக்குதா? எல்லா சோதியும் நசுக்க முடியாது, ஏதோ ஒரு சோதி தான் நசுக்க முடியும். போயிட்டு வந்தால் மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும், போயிட்டு வந்தால் காரியம் சக்ஸஸ் ஆகுது, அப்படிதானே? திருச்செந்தூர் வரீங்களா, ஆலங்குடி வரீங்களா? சரி, இப்போ திருச்செந்தூரை நீங்கள் கன்னியூ பண்ணலாம். பக்கத்தால் லோக்கல் கோயிலில் விநாயகரும் பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். அந்த 7-5 கொடுத்துருக்கோம்ல, அது பக்கத்தால் நீங்கள் அதையும் வழிபாடு பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அதுக்கடுத்தபடி உங்களுக்கு என்ன மலர்களை கொண்டு போய் சாமி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதை மறுபடியும் போகலாம். பார்த்தீங்களா இங்கே இருக்குது, பார்த்தீங்களா, துளசியும் வெண்காந்தல் பூ. அப்போ இதை போய்க்கலாம். அடுத்து இன்னொரு ஜாதகத்தை கொடுங்க. யார் ஐயா, உங்கள் ஜாதகங்களா?